அடுத்ததாக அதாவது தமிமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி, மஸ்ரூக் என்கின்ற ஒரு தாபிஐ சொல்றாரு, ஒரு இடத்தை காட்டி, காலலி ரஜுலு மின் அஹ்லி மக்கா, மக்கா வாசிகள் ஒருவர் என்னிடத்துல சொன்னார், ஹதா மக்காமு அஹீக தமிமுத்தாரி, இந்த இடம் இருக்குதே தமிமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை நின்று தொழுத இடம், ஒருமுறை நின்று தொழுத இடம். எப்படி அவர் தொழுதார் தெரியுமா அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாரு. என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது لقد رأيته ذات ليلة حتى أصبح أو قرب أن يصبح. அதாவது அவர் வந்து ஒரு 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 இரவு நேரத்தில் தொழுதாரு, எதுவரைக்கென்ற சுபகாக வரைக்கும் தொழுதார், நின்று தொழுது கொண்டே இருந்தார். அங்க தொழுதத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தில் ஒன்றே ஒன்றைத்தான் திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டிருந்தார். ஒரே ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி ஓதி கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தார். எதனால் அந்த அழுகை வந்துச்சிருப்பார், அந்த வசனத்தை பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அதாவது அம் ஹசிபல்லதீன ஜித்தரஹு சய்யிஆத், பாவங்களை செய்து விட்டவர்கள், பாவங்களை அனுபவித்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அன்னஜஅலஹும் கல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ்ந்தார்களே அவர்களோடு நாம் இவர்களை சமமாக்கி விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களோடு மறுமையில் இவங்களை கொண்டு போய் நாங்கள் சமமாக்கி விடுவோம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா. பாருங்க, அம் ஹசிபல்லதீன ஜித்தரஹு சய்யிஆதி அன்னஜஅலஹும் கல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து இந்த உலகத்தில் உலகத்தை ஒரு பகுதியை இழந்து கொண்டிருந்தாங்களே அவர்களையும், இந்த உலகத்தை பாவமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே அவர்களை நாம் சமமாக்கி விடுவோம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு என்ன அல்லாஹ் கேட்க வரேன் தெரியுமா, இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு சூழல் விளங்கி ஒருத்தன் பாவம் இந்த மாதிரி தொடர்ந்து ஈடுபடுகிறான்டால், குஃபுரில் ஈடுபடுறான்டா, உன்ட நினைப்பு என்ன, உன் சிந்தனை என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரே மாதிரி மக்கள் என்று நினைக்கிறீங்களா, ஒரே மாதிரி மக்கள் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். கேட்டு விட்டு சவான் சவா, அதாவது சமமாக ஆக்கி விடுவோம், சவான்ட்டு மஹ்யாஹும் மமாத்துஹும், அவருடைய வாழ்வும் சமம்தான் அவருடைய மரணமும் சமம்தான் அல்லாஹு தஆலா சொல்றான். உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் கிடையாது, நீங்க மௌத்தாக இருந்தாலும் நீங்க உயிரோட இருந்தாலும் நீங்க பிறக்காதவர்கள் போன்று சமமானவர்கள், மஹ்யாஹும் மமாத்துஹும். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு உயிர் இருந்தது வாழ்ந்தார்கள், அவர்கள் மரணித்தார்கள், நீங்க எப்பொழுதும் பிணம்தான், நீங்கள் எப்பொழுதும் பிணந்தான், அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சஅமா யஹ்குமூன், அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு மிக மோசமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இது தமீமத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்களில் கண்ணீர் வடித்து ஒரு இரவு தொலை வைக்கிறது என்றா இந்த வசனம், அதுக்கு பின்னால் என்ன நீங்க நினைச்சு பாருங்க, எந்த இல்மு அவரை செயல்படுத்தி இருக்கவேன் நினைச்சு பாருங்க, அவர் இந்த வசனம் அவர் ஓதுகிற நேரத்தில் அவருடைய இதயத்தில் உள்ள சிந்தனைகள்ல எதெல்லாம் திறந்திருந்திருக்கும் நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அப்ப அவர் என்ன நினைக்கிறார், இந்த வசனத்தை நினைச்சு யாரை நினைச்சு ஓதுறாரு, இரண்டு வகையில் அவருடைய உள்ளத்தில் இந்த சிந்தனைகள் ஓடி இருக்க வேண்டும் அல்லாஹு அலம். ஒன்று, தான் பாவம் செஞ்சனே அவருடைய, ஏண்டா ஒரு மனிதன் இல்மு கூட கூட மார்க் அறிவு கூட கூட தனது சின்ன பாவத்தையும் பெருசாக நினைப்பான், சிறிய பாவத்தையும் அவனால் தாங்க முடியாது நினைக்க, அந்த நாம் இப்படி செய்கிறனே மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவனுக்கு விளங்குது அது சின்ன பாவம் மட்டும், ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச மார்க்க அறிவின் காரணமாக என்ன நினைப்பான், இது ஒரு பெரும் பாவம் பண்ணவனே அவனால் தாங்க முடியாமல் அது இருக்கும். அதை சொல்கிறாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, நல்ல மனிதன் என்ன நினைப்பான்டா, அவர் சின்ன பாவம் செஞ்சிட்டாலும் ஒரு மலைக்கு கீழே இருந்துட்டிருக்கிறான், மலை தலைக்கு மேலே விழுந்துருமோடு நினைப்பான். ஒரு முனாஃபிக்கும் கெட்டவனும் என்ன நினைப்பான் தெரியுமா, பெரும் பாவத்தையும் செஞ்சுட்டு ஒரு ஈ தன்னை மூக்கில் நின்று இப்படி இப்படி தட்டி விடுவானோ அது மாதிரி தான் நினைப்பான், அது மாதிரி தான் நினைப்பான். என்ன காரணம், பாவம் உண்டு தான், இல்மு வேறு, இல்மு என்னது வேறு. அப்போ அதனால் தமிமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு தான் செய்த சில பாவங்களை நினைத்து அவர் மற்ற நபித்தோழர்கள் மற்ற நல்ல மக்களோடு ஒப்பிட்டு அழுதிருக்கலாம், ஏன்னா அவருடைய இல்மின் காரணமாக. அடுத்தது என்ன, அவர் வந்து என்னது கடந்த காலத்தில் அதாவது வாழ்ந்த வாழ்க்கை பின்னால வாழ்கின்ற மனிதன் அடிப்படை ரசூலுல்லாஹ் அவங்க தூரம் ஆயிட்டாங்களே இதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறேன் இந்த அமல்களோடு ஒப்பிட்டு தன்னை என்ன செஞ்சிருக்கலாம் அவர் அழுதிருக்கிறார். எப்படியோ அவருடைய இல்மு தன் நிலையை நினைத்து ஒரு இரவு முழுதாக அள வைத்தது இருக்கிறதே இது மிகப்பெரிய இல்மு, இது தொடர்ந்து இருக்கக்கூடிய இல்மு. அன்புள்ள சகோதரர்களே அவர் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஈமானோடு தொடர்புள்ள ஒரு அறிவு ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள்.